கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கும் தேவனுடைய பிள்ளைகளே, கடந்த வீடியோல நம்ம ஒலிவ மரத்தை குறித்து நம்ம ஒரு சில காரியங்களை கற்றுக்கொண்டோம். இன்றைக்கு கூட அத்தி மரத்தை குறித்து, இரண்டாவதாக அத்தி மரத்தை குறித்து நம்ம இன்னைக்கு ஒரு சில காரியங்களை நம்ம அறிந்து கொள்ள போகிறோம். வேதத்துல அத்தி மரத்தை குறித்து இயேசு கிறிஸ்து அநேக இடங்களில் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா, ஓமையாக சொல்லி இருக்கிறார். அத்தி மரத்தை குறித்து அநேக தீர்க்க தரிசன புத்தகத்திலும் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த அத்தி மரத்தினால என்ன பயன்கள், இதனுடைய தன்மைகள் என்ன என்பதை நம்ம இந்த நாளில ஒரு சின்னதா ஒரு சின்ன ஆராய்ச்சி செய்ய போகிறோம். ஏன் இத வந்து சொல்றோம்னா, நம்ம அத்திமரம் அத்திமரம்னு நம்ம படிக்கிறோம், அத்தி மரத்தின் துளி விடாமல் போனாலும் அப்படி எல்லாம் வசனத்தை படிக்கிறோம். இந்த அத்தி மரத்தினுடைய தன்மைகள் என்னென்ன, அது எப்படி வளருகிறது, அதனுடைய காரியங்கள் என்ன, நம்ம அறிந்து கொண்டு வேதத்திலிருந்து நம்ம அந்த காரியங்களை படித்தோமானால் அதனுடைய ஆழ்ந்த கருத்துக்களை நம்ம என்ன பண்ணலாம், வேதத்திலிருந்து தெரிந்து கொள்ளலாம். இன்றைக்கும் இந்த அத்தி மரத்தை குறித்து ஒரு சில காரியங்களை உங்களோட பகிர்ந்து கொள்ள விருப்பப்படுகிறேன். இப்பொழுது பாருங்க, முதலாவதாக இந்த அத்தி மரம் அப்படின்னு சொல்ல போனா, இதுல வந்து மூன்று வகையான நிறைய அத்தி மரங்கள் இருக்கிறது. முக்கியமா பேசப்படுகிற ஒரு மூன்று அத்தி மரம் என்னன்னா, நாட்டு அத்தி மரம், வெள்ளை அத்தி மரம், நல்ல அத்தி மரம் அப்படின்னு சொல்லப்படுகிற மூன்று அத்தி மரங்கள் வந்து இருக்கிறது. முக்கியமாக இதுல பாத்தீங்கன்னா, நிறைய காட்டத்தி மரம் அந்த மாதிரி நிறைய இருக்கு. அத்தி மரத்துல வகைகள் இருக்கிறது. இன்னைக்கு இந்த மூன்று இந்த அத்தி மரத்துல நல்ல பலன்களை தருகிறதான ஒரு சில காரியங்கள் இருக்கிறது. இப்ப பாத்தீங்கன்னா, இந்த அத்தி மரம் இரண்டாவதாக காரியம், இந்த அத்தி மரம் 10 மீட்டர் உயரம் வரை என்ன பண்ணுமா, வளரும். போன வீடியோல சொல்லி இருந்தேன், ஒலிவ மரம் 40 அடி வரைக்கும் என்ன பண்ணுமா, வளரும். ஆனா இங்க அத்தி மரத்தை குறித்து சொல்லும் பொழுது, இது 10 மீட்டர் உயரம் வரை வளரும் அப்படின்னு கண்டுபிடிச்சு சொல்லி இருக்கிறாங்க. மூன்றாவதான காரியம், அத்தி பழம் நல்ல மணம் உடையது. அத்தி பழம் எப்படி இருக்குமாங்க, நல்ல வாசனையா இருக்கும். நீங்க நிறைய கடைகள்ல போய் பாத்தீங்கன்னா, அந்த அத்தி பழம் என்ன பண்றாங்க, இப்ப விக்கிறாங்க. ஏன்னா அநேக நோயை என்ன பண்ணுது, அந்த அத்தி மரம் குணமாக்குறது. அதனுடைய வாசனை எப்படி இருக்குமா, அந்த மனம் நிறைய வாசனை உள்ள மனமா இருக்கும் அப்படின்னு ஆராய்ச்சியில சொல்லி இருக்கிறாங்க. நான்காவதாக காரியம்னு பாத்தீங்கன்னா, பதப்படுத்தப்பட்ட அத்தி பழங்களை சீமை அத்தி பழம் என்று கூறுவார்கள். சீமை அத்தி பழம்னு ஒரு பழம் இருக்கா, இல்லைங்க. இந்த அத்தி பழத்தை என்ன பண்ணுவாங்கன்னா, அதை பதப்படுத்தி நாட்டு மருந்து கடைகளில் என்ன பண்ணுவாங்களா, விற்பாங்க. அந்த அத்தி பழத்துக்கு என்ன பேருன்னு பாத்தீங்கன்னா, சீமை அத்தி பழம் அப்படின்னு சொல்லி அதை அழைப்பாங்களாம். இன்றைக்கும் ஐந்தாவதாக காரியம் பார்த்தோம்னா, அகன்ற இலை பறந்து விரிந்த கிளைகளை கொண்டது. இந்த அத்தி பழம் இலைகளை கொண்டது அப்படின்னு வந்து என்ன பண்ணிருக்காங்க, கண்டுபிடிச்சிருக்காங்க. ஏன் அப்படின்னாக்கா, அன்றைக்கு இயேசு கிறிஸ்து கூட ஓமையா சொல்லும் பொழுது அந்த அத்தி மரத்தின் அடியில் என்ன பண்றாங்க, நிழலுக்காக அநேகர் என்ன பண்றாங்க, போய் அந்த இடத்துல தங்குறாங்க. அந்த காலகட்டத்துல அத்தி மரத்தின் நிழல் வந்து ரொம்ப மிகவும் முக்கியமானதா சொல்லப்படுகிறது. ஏன்னா அந்த காலத்துல இப்ப இருக்கிற மாதிரி அங்கங்க நிழல் எல்லாம் கிடையாது. இந்த அத்தி மரத்தினுடைய நிழல் ரொம்ப உடலுக்கும் அது நன்மை தரக்கூடியது அப்படின்னு வந்து கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காங்க. இதுல எப்படி இருக்குமா, அந்த இலை அகன்று இருக்குமா, நல்ல அகலமா இருக்கும். அதே போல கிளைகள் எப்படி இருக்கும்னா, மேல ஸ்ட்ரைட்டா வளர்றதை காட்டியும் இது படர்ந்து விரிந்து வளர்ந்து காணப்படுமா, அதனுடைய நிழல்ல அநேகர் என்ன பண்ணுவாங்களா, பயன் பெறுவாங்க. அடுத்தபடியா பார்த்தோம்னா, மத்திய கிழக்கு நாடுகளில் மிகவும் வரவேற்பு பெற்றது. ஏன்னாக்கா அங்க அந்த நிழலுக்காகவும் இந்த பழங்களுக்காகவும் அது ரொம்ப மிகவும் என்ன பண்ணுச்சா, முக்கியம் வாய்ந்ததா இருந்தது. அடுத்தது பாத்தீங்கன்னா, ஏழாவதாக காரியம், அத்தி மரத்தின் நிழல் அதிக புத்துணர்ச்சியை தருகிறது. ஏழாவதாக பாயிண்ட், அத்திமரம் என்ன பண்ணுதான், நிறைய புத்துணர்ச்சியை தருகிறது. அதுல இருந்து வருகிற காற்றை நம்ம சுவாசிக்கும் பொழுது நம்மளோட உடலுக்கு என்ன பண்ணுதுதான், அது புத்துணர்ச்சியை கொடுக்கிறதா இருக்கிறது. அடுத்ததா எட்டாவதாக காரியம், கூரையை விட குளுமையானது. அதாவது கூரை, நம்ம கூரை வீடு இருக்கு தெரியுங்களா, அதை காட்டில இந்த அத்தி மரத்தை நிழல நம்ம நின்னோம்னா அது நம்ம உடலுக்கு எப்படி இருக்குமா, ஒரு குளுமையா இருக்குமா, சரிங்களா. ஒன்பதாவதாக காரியம் பாத்தீங்கன்னா, திராட்சை தோட்டங்களின் நடுவே இந்த அத்தி மரம் இருக்கும். அந்த காலத்துல பாத்தீங்கன்னா, திராட்சை தோட்டங்கள் போடுவாங்க, அது நடு நடுவுல என்ன பண்ணுவாங்களா, இந்த அத்தி மரத்தை என்ன பண்ணுவாங்களா, நட்டு வைப்பாங்களா. எதற்குன்னு பாத்தீங்கன்னா, அந்த திராட்சை தோட்டத்தில் வேலை செய்கிறவர்கள் களைப்பாற, அவங்க டயர்ட் ஆயிட்டாங்கன்னா என்ன பண்ணுவாங்களா, இந்த அத்தி மரத்தின் அடியில வந்து இந்த நிழல்ல என்ன பண்ணுவாங்களா, கொஞ்சம் இலை பாருவாங்க. இது மிகவும் முக்கியமான ஒரு விஷயங்க. ஒரு மரத்தின் கீழே இலை பாருகிறது, அத்தி மரத்தின் கீழே இலை பாருகிறது என்பது அதுல இருந்து வருகிற காற்று, அதுல இருக்கக்கூடிய பழம், அதுல இருந்து வரக்கூடிய எல்லாம் சுவாசிக்க தேவையான அனைத்து எல்லா காரியங்களும் உண்மையாகவே எல்லாமே நன்மையானதாகவே தான் இருக்குங்க. எனவே திராட்சை தோட்டத்தை நாட்டுகிறவர்கள் அங்கங்க என்ன பண்ணுவாங்களா, அத்தி மரங்களை
நட்டு வைப்பாங்க. ஏன்னா வேலை செய்கிறவர்கள் என்ன பண்ணணும், உட்காந்து உணவு அருந்துவதற்கும் இலை பார்வதற்கும் அது மிகவும் பயனுள்ளதா இருந்ததுங்க. அடுத்தபடியாக பார்த்தோம்னா பத்தாவதாக எக்ஸாம்பிள்ல பாத்தீங்கன்னா ரெண்டு முறை மகசூல் தருமா. இந்த அத்தி மரம் இரண்டு முறை வருஷத்துல இரண்டு முறை என்ன பண்ணுமா, மகசூல் தருமா. ஜூன் மாசத்துல ஆரம்பிக்கும், அதே போல ஆகஸ்ட் மாசத்துல என்ன பண்ணுமா, ஆரம்பிக்கும். இந்தபடியாக வருஷத்துக்கு இரண்டு முறை காய்த்து, இப்ப மாங்காய் அந்த அந்த மாதிரியான மரத்தெல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா வருஷத்துல ஒரு முறை என்ன பண்ணும், அது காய் காய்க்கும் தன்னோட பலனை கொடுக்கும். ஆனா இந்த அத்தி பழம் என்ன பண்ணுமா, வருஷத்துக்கு இரண்டு முறை என்ன பண்ணுமா, நம்ம இந்த பழங்களை நமக்கு என்ன பண்ணுமா, கொடுக்கும். அடுத்தபடியாக பார்த்தோம்னா உலர்ந்த அத்தி பழத்துல குணம் நிறைய உண்டு, மருத்துவ குணம். அந்த பழத்தை உலர வச்சு காய வச்சு அதை சாப்பிடும் பொழுது அதுல மருத்துவ குணம் நிறைந்து நிறைய சத்துள்ள காரியங்கள் அதுல காணப்படுகிறது. அடுத்தபடியாக பாத்தீங்கன்னா இந்த அத்தி மரம் அநேக வேதத்திலிருந்து அநேக ஓமைகளாக இயேசு கிறிஸ்து சொல்லி இருக்கிறார். இந்த ஆபகூக்ல பாத்தீங்கன்னா எக்ஸாம்பிள் பாருங்க, மூன்றாவது அதிகாரம் 17-18 பாத்தீங்கன்னா அவர் சொல்லும் பொழுது சொல்றார், அத்திமரம் குளிர்விடாமல் போனாலும் திராட்சை செடியில என்ன இல்ல பலன் பலன் இல்லாமல் போனால் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அத்தி மரத்துல துளிர் இல்லாம போகவே போகாது. எப்பவுமே எப்பவுமே அதுல துளிர் என்ன பண்ணுமா, விட்டு கொண்டே இருக்கும். அப்படி சப்போஸ் அதுல துளிர் இல்லாமல் போனாலோ அப்படின்னு அங்க என்ன பண்றாரு, அந்த தீர்க்கதரிசி சொல்ல வராரு. அதே போல பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல ஆண்டவர் போய் பழத்தை தேடுறாரு. இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு, சிஷ்யர்களோடு போகும்போது அத்தி மரத்தின் கீழே போய் என்ன பண்றாரு, அதுல ஏதாவது ஒரு கனி கிடைக்குமா என்று சொல்லி என்ன பண்ணுகிறாரா, அதுல அடியில நின்று அந்த கனிக்காக தேடுகிறார். அப்ப அந்த கனி கொடுக்கல அப்படின்னு அந்த அத்தி பழத்தை மரத்தை என்ன பண்றாரா, இயேசு கிறிஸ்து சபிக்கிறார். ஏன் இதெல்லாம் நடக்குது, வேதத்துல இருந்து ஏன் இதெல்லாம் நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏன்னா அந்த அத்தி பழத்துல வருஷத்துக்கு இரண்டு முறை என்ன பண்ணும், காய்த்து கொண்டேதான் இருக்கும். அது என்னைக்குமே காய்க்காம இருக்கவே இருக்காது. அதுல மரத்துல இலைகள் எப்பவுமே பச்சை பசேன்னு இருந்துட்டே இருக்கும், எப்பவுமே துளிர் இருந்துட்டே இருக்கும், எப்பவுமே நிழல் கொடுத்து கொண்டே இருக்கும். அப்ப ஒரு நல்ல காய்க்கிற மரத்து அடியில போய் நின்று அதுல மரத்தை காணோம்னு தேடும் பொழுது ஏசு கிறிஸ்துக்கு என்ன வந்தது, கவலை வந்துருது. அப்பொழுதுதான் ஏசு கிறிஸ்து என்ன செய்கிறார், அந்த அத்தி மரத்தை பார்த்து சபிக்க ஆரம்பிச்சிடறாரு. இனி என்ன பண்ண போற, சபிக்கிறாரு. அப்ப நம்மளுடைய வாழ்க்கையில நல்ல கனி தருகிற நம்மை பார்த்து தேவன் நம்ம நோக்கி பார்க்கும் பொழுது நம்மளோட வாழ்க்கையில அந்த கனி இல்லைன்னு நினைச்சுக்கோங்களேன், தேவோட மனம் என்ன பண்ணுமா, மிகவும் வருத்தப்படும். சரிங்களாங்க, இப்பொழுதும் பாருங்க, அது அநேகருக்கு இந்த அத்தி மரத்துல இருந்து நம்ம என்னெல்லாம் தெரிஞ்சுக்கிறோம்னா, இந்த அத்தி மரத்துல இருந்து என்ன தெரிஞ்சுக்கிறோம், அதனுடைய பழத்துல என்ன இருக்கு, நல்ல நன்மை இருக்கு. அதனுடைய இலைகள் பாத்தீங்கன்னா பறந்து விரிந்து இருக்கு, நிறைய பேருக்கு என்ன தருகிறது, நிழல் தருகிறது. அதே போல அது எப்பவுமே என்ன பண்ண போறது இல்ல, பட்டு போவாது. பட்டு போகாம என்ன பண்ணுமா, இடங்களில சொல்லப்பட்டிருக்கு. எங்கெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை நீங்க, நான் உங்களுக்கு அந்த அதிகாரங்களை உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்க நோட் பண்ணி வைத்து அந்த அதிகாரங்களை நீங்கள் படிக்கும் பொழுது நான் இப்பொழுது சொன்ன அந்த அத்தி மரத்தின் தன்மைகளோ அவையும் ஒப்பிட்டு நீங்க பாருங்க. அப்படி படிச்சீங்கன்னா உங்களுக்கு என்ன பண்ணும், வேதத்துல இருக்க ரகசியங்கள் உங்களுக்கு புரியுங்க. இப்ப அத்திமரம் படிக்கும்போது உங்களுக்கு புரியாது, அதனுடைய தன்மை என்ன, ஏன் இந்த இடத்துல அத்தி மரத்தை வந்து ஆண்டவர் ஓமையா சொல்றாரு, இந்த இடத்துல ஏன் தீர்க்க தரிசிகள் வந்து அத்தி மரத்தை ஓமையா சொல்றாங்க அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கிட்டால் மட்டுமே அந்த இடத்துல சொல்லப்படுகிற கருத்துக்களை நம்ம என்ன பண்ண முடியும், வேதத்துல இருந்து புரிந்து கொள்ள முடியும். இன்றைக்கு உங்களுக்காக அந்த வேத வசனங்களை நான் என்ன செய்கிறேன், உங்களுக்காக சொல்லுகிறேன். நீங்க எழுதி வைத்து இப்பொழுது இந்த அத்தி மரத்தையும் இந்த ஓமைகளையும் வேதத்தின் வசனங்களையும் நீங்க கம்பேர் பண்ணி படிச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன பண்ணும், அத்தி மரத்தை குறித்து எல்லா வேத விளக்கங்களும் உங்களுக்கு புரியுங்க. சொல்லுகிறேன், நீங்க எழுதி வைத்துக் கொள்ளுங்க. 1 Kings 4:24-25. 2 Ubagamam 8:8. 13:21-23. ஏசாயா 28:4. 1 Samuel 25:18-27. 27. அடுத்தபடியாக 2 Samuel 20:4-7. அப்புறம் ஆபகூக் 3:17-18. அதே பாத்தீங்கன்னா நிறைய உங்களுக்கு இது இதனுடைய வசனங்கள் பாத்தீங்கன்னா நிறைய இருக்கு. ஓமைகள் மத்தேயு 24:32-33. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எரேமியா எழுதின தீர்க்க தரிசன புத்தகத்துல 24:2-5:8
பத்து அப்படியான வசனங்கள். இது எல்லாத்தையும் நீங்க என்ன பண்ணுங்க, நீங்க நோட் பண்ணி வைத்துக் கொள்ளுங்க. இந்த வீடியோ முடிந்த பிறகு நான் உங்களுக்கு பின்னாலேயே வேதத்துல எங்கெல்லாம் அத்திமரத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறதோ அந்த காரியங்களை உங்களுக்கு நான் என்ன பண்றேன், உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுக்கறேன். ஓகேங்களா? நீங்க அதை படித்து வேதத்துல அத்திமரத்தை குறித்து ஆண்டவர் என்ன சொல்லுகிறார், இந்த காலகட்டத்துல ஆண்டவர் ஓமையா பல காரியங்களை சொன்னாலும் மரங்களை குறித்து நிறைய காரியங்களை சொல்லி இருக்கிறாருங்க. அதனாலதான் நம்ம இந்த டாபிக் எடுத்து நம்ம பாக்குறோம். போன வீடியோல ஒலிவ மரத்தை குறித்து, இந்த வீடியோவை பார்க்கிறவர்கள் போன வீடியோல நீங்க ஓபன் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒலிவ மரத்தினுடைய தன்மைகள் பயன்களை குறித்து சொல்லி இருக்கிறேன். இதுல அத்தி மரத்தினுடைய பண்புகள், அதனுடைய தன்மைகள் என்ன, அது காய்க்கும், நன்றாய் காய்க்கும், இலையுதிராம இருக்கும், மற்றவர்களுக்கு என்ன பண்ணும், நிழல் தரும், இப்படிப்பட்ட பலதரப்பட்ட ஒரு குணங்களை கொண்ட ஒரு மரமா இருக்கிறதுங்க. இதுக்கு அடுத்த வீடியோல உங்களுக்காக மீண்டும் சந்திக்க நான் ஆயத்தமா இருக்கிறேன். இப்பொழுது இந்த வீடியோக்கு பின்பாக உங்களுக்கான வேதத்தில் அத்திமரத்தை குறித்து எங்கெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறதோ உங்களுக்காக நான் அதை வந்து தெரிவிக்க விரும்புகிறேன். பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சேனலை வந்து லைக் பண்ணுங்க, அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க. இதை ஷேர் பண்ணும் பொழுது புதுசா பைபிள் படிக்கிறவங்களுக்கு என்ன ஆகும்னா, இது மிகவும் ஈஸியா புரிந்துக்கிறதுக்கு மிகவும் வழிவகுக்கும் சரிங்களா. அதனால கர்த்தர் உங்களை இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற உங்களை கர்த்தர் தாமே ஆசீர்வதிக்கும்.